நான் உங்க திலகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா முருங்கைக்காய் கிரேவி பார்க்க போறோம் அது எப்படி பண்ணலாம்ங்கறதை வாங்க பார்க்கலாம் முருங்கைக்காய் கிரேவி செய்யிறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படினா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இருக்கும் தேங்காய் எடுத்துர்க்கேன் அதை குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் வந்து வேர்க்கடலை எடுத்துர்க்கேன் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கசகசா எடுத்துர்க்கேன் கால் டீஸ்பூன் வந்து மிளகு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் 2 ஏலக்காய் எடுத்துர்க்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை 4 கிராம்பு 1 ஸ்பூன் மல்லி கொஞ்சமா இஞ்சி ஒரு 10 15 பல் சின்ன சின்ன பல் வந்து பூண்டு எடுத்துர்க்கேன் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் வந்து புளி எடுத்துர்க்கேன் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது தக்காளி இந்த தக்காளியை வந்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்க போறேன் அப்புறம் நறுக்கி வச்ச முருங்கைக்காய் இது கூட நான் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்க போறேன் தேவையான அளவு உப்பு எண்ணெய் நம்ம சேர்த்து முருங்கைக்காய் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பேஸ்ட் பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கிற அந்த இன்கிரிடியன்ட்ஸ் ஃபுல்லா சேர்த்துக்கறேன் தேங்காய் வேர்க்கடலை கசகசா பூண்டு மிளகு சீரகம் ஏலக்காய் பட்டை கிராம்பு மல்லி அப்புறம் புளி இத எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்துக்கறேன் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு நம்ம மூடி போட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம் இது கொஞ்சமாக அரையவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதை வந்து அரைக்க போகிறேன் நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் நான் வந்து மாற்றி வைக்க போகிறேன் இது நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிருக்கேன் நான் இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் வந்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம் தக்காளியையும் நல்லா அடித்தாச்சு நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கோங்க அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலெண்ணெய் நல்லெண்ணெயில் செய்யுங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டு தேவையான அளவு வந்து கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு நான் வந்து எங்கள் வீடு தோட்டத்திலேயே வந்து கருவேப்பிலை வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் கழுவி இதை தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன் கடுகு நல்லா உடஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கருவேப்பிலை சேர்க்க போகிறேன் கருவேப்பிலை பொரியவும் நான் நறுக்கி வச்ச அந்த பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப பொன்னிறமாக வேக விட்டுறாதீங்க ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேக விடுங்க வெங்காயம் நல்லா வெந்துருச்சு அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கிக்கிடலாம் தக்காளியோட பச்சை வாசனம் வந்து போயிடுச்சு இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம்
உங்களுக்கு கலர் வேணும் அப்படினா நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் நார்மல் மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன் என்ன நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கிறது இல்ல காரத்துக்கு சோ அதனால வேற எதுமே சேர்க்கிறது இல்ல காரத்துக்காக அதனால நான் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் நம்ம நார்மல் மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தா அதுல வந்து கலர் தான் வரும் காரம் அவ்வளோவா இருக்காது இந்த மிளகாய் தூள் பாத்தீங்க அப்படினா நாங்க மிளகாய் வாங்கி வீட்ல தான் அரைப்போம் வீட்ல அரைச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்போம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து அந்த தக்காளியில உள்ள புளிப்பு அப்புறம் அந்த காரம் எல்லாம் வந்து முருங்கைக்காய்க்குள்ள நல்லா இறங்கும் நல்லா கலரிடலாம் இப்போ வந்து முருங்கைக்காய் வேகற அளவுக்கு கொஞ்சமா வந்து உப்பு போட்டுக்கலாம் முருங்கைக்காயில உப்பு பிடிக்கணும் இல்லையா அதுக்காக வந்து நான் உப்பு நல்லா mix பண்ணியாச்சு இது இப்போ அடுப்ப வந்து சிம்ல வச்சிருக்கேன் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இத வந்து ஒரு மூடி போட்டு நான் மூடி வைக்க போறேன் இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் எண்ணெயிலேவும் இப்போ அந்தது 5 நிமிஷம் ஆச்சு முடிஞ்சது இப்போ வந்து நான் வந்து அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட் வந்து ஊத்தி இருக்கேன் ஊத்தி நல்லா கலரி எடுக்கேன் இருக்கா ஓரளவுக்கு லைட்டா வந்திருக்கு இப்போ இந்த பேஸ்ட் ஊத்தி கலரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து வேக விடலாம் ஏனா அந்த பேஸ்ட்ல உள்ள மசாலா இருக்கு பாத்தீங்களா அத எல்லாமே வந்து முருங்கைக்காய்க்குள்ள போகணும் அதுக்காக வந்து இந்த மசாலா ஊத்திட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக விட்டறலாம் இதல்ல நான் இப்போ கொஞ்சம் லைட்டா மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் பேஸ்ட் அரைச்சு ஊத்தி வேக மூடி போட்டு வேக வச்சோம் இல்லையா அது வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு அதுக்கு அப்புறம் நான் வந்து லைட்டா மஞ்சள் தூள் சேர்த்து மறுபடியும் இன்னொரு 5 நிமிஷம் வந்து நான் வேக வைக்க போறேன் நல்லா கலந்துக்கலாம் அந்த மூடி ஓபன் பண்ண உடனே ஸ்மெல் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு நல்ல ஒரு இப்போ உடனே சாப்பிடணும் அப்படிங்கற அளவுக்கு அந்த மணமா இருக்குது இப்போ அந்த மசாலா சேர்த்து நல்லா வேக விட்டாச்சு நீங்க சப்பாத்தியா சாப்பிறதா இருந்தா இந்த கிரேவிலயே சாப்பிட்டுருங்களே இல்ல நான் சாப்பாட்டுல mix பண்ணி சாப்பிடணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணியா வந்து கிரேவி பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சாப்பாட்டுக்காக பண்றேன் சோ அதனால இதல வந்து நான் கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு இது ஒரு இன்னொரு 15 நிமிஷம் வந்து வேக விட போறேன் நீங்க தண்ணி விட்டு வெந்தாலும் இன்னும் முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துக்கும் நல்லா அந்த உடைஞ்சு போற அளவுக்கு நல்லா வெந்துக்கும் இதையும் நல்லா திக்க ஆகும் அதே கூட நீங்க வந்து சப்பாத்திக்கு பூரி தோசை இதுக்கெல்லாம் வந்து கிரேவியா தொட்டு சாப்பிடலாம் அப்புறம் நல்லா புலாவ் இதெல்லாம் சாப்பிட்றதா இருந்தா அதுக்கும் வந்து நல்லா திக்கான கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க புலாவ் பிரியாணிக்கெல்லாம் சாப்பாடு ஊத்தி சாப்பிடற மாதிரினா கொஞ்சம் வந்து ஊத்தி சாப்பிடற அந்த அந்த பதம் இருக்கணும் அதனாலதான் வந்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன் அதை விட முருங்கைக்காவும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்தா நல்லா இருக்கும் சோ அதுக்காக தான்
பாருங்க முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இது வந்து போதுமான இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு நம்ம ஊத்துற தண்ணி கூட பாருங்க எவ்வளவு திக்கா மாறிச்சு பாருங்க இத நம்ம வந்து இப்ப இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் முருங்கைக்காய் கிரேவி ரெடி எல்லாரும் வீட்ல செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்